என் அண்ட் அவுட் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். வெல்கம் டு கலர் கரெக்ஷன் வித் மீ விக்னேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெசநகர் பீச்சில் இருக்கோம். பொதுவாக ஆக்டர்ஸ்லாம் எப்படி நடிப்பாங்கன்ட்டு நீங்கள் திரையில் பார்த்துருப்பீங்க. இப்போ மக்கள் எப்படி நடிக்க போகிறாங்கன்ட்டு நம்ம ஷோ மூலியமாக பார்க்க போகிறீங்க. லவ் பண்ணல, ஜஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுறோம். ஓகே, ஹலோ, ஹாய். சொல்லுங்கள், நீங்கள் எந்த காலேஜ் நீங்கள்? நான் வந்து லைலா காலேஜ். எந்த இயர்? தேர்ட் இயர். நீங்கள் அந்த ஸ்கூட்டியில் போனீங்க, நீங்கள் தானே? ஆமாம், இந்த பெஸ்ஸாக நாங்கள் போவோம். நான் உங்களை ஒரு ஒன் வீக் ஸ்கூட்டியில் போகிறாங்க. நீங்கள் இல்லை இல்லை, ஒரு ஒன் வீக்காக உங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் தான் போயினேக்கிறீங்க. நானா? ஆ, எப்போ நீங்கள்? நானும் லைலா காலேஜ் தான். லைலா காலேஜ். ஆமாம். சரி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் எல்லோ சுடி தானே போட்டுன்னு போனீங்க போன வீக்கு? ஆமாம். சரி, ஒன்றும் இல்லை. சரி, சும்மா ஃப்ரெண்டாக பேசலான்னு சொல்லிட்டு தான். நீங்கள் யார்? நீங்கள் எந்த இடத்துலேருந்து வரீங்க? நான் லயோலா காலேஜ், வீடு கோவலம். ஓகே. ஆ, சரி சரி, ஃப்ரெண்டாக பேசலாமா? பேசலாம். யாருமே தெரியாது, நான் எப்படிங்க பேசுறது? என்னங்க, யாருமே தெரியல, நான் எப்படிங்க பேசாத இருக்க முடியும்? நான் தான் உங்களுக்கு ஒன் வீக்காக ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துனே இருக்கிறேன். நான் உங்களை எப்போ தாங்க புதுசாக பார்க்குறேன்? இப்போ அவருக்கு தான் புதுசாக பார்க்குறாரு, இவங்க தான் புதுசாக பார்க்குறாங்க. சரி, இல்லையா வேணால் பழகலாம். வேறு இப்போ விஜய் சேதுபதி ஹீரோனிக்கு தான் புதுசாக வருது, அதெல்லாம் பார்க்கலையா நீங்கள்? நான் இன்னும் பார்க்கலாம்ல. விஜய் சேதுபதி வரேங்க, நானும் அவ்வளோ மூவியில் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. நான் மூவியில் இன்ட்ரெஸ்ட்லாம் நாங்கள் ரியல் லைஃப்பில் தாங்க இன்ட்ரெஸ்ட்டாக போகணும். மூவி விடுங்க, எனக்கு இந்த லவ்லாம் பிடிக்காதுங்க. சரி, லவ்லாம் சொல்லுங்கள், ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஃப்ரெண்டாக? என் பேர் ராஜன். ஓகே. உங்கள் பேர்? என் பேர் பிரியா. பிரியாவா? நைஸ் நேம். வீடு எங்கே? பெசநகரா? வீடு வந்து தாம்பரம்ங்க. வீடு தாம்பரமா? சரி, பரவாயில்ல. அப்படியே உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டுமா? பிக்கப் வேணாங்க. நான் எனக்கு யாருக்குன்னே கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்கண்ணே. ஏங்க வளர்றீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. உண்மையே சொல்லுங்கள். உண்மையிலே எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. உண்மையிலேங்க, நான் உங்களை ஒன் வீக்காக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அழகாதீங்க. நான் தான் உங்களுக்கு தினமும் டைரெக்டாக வந்து சொல்கிறேன்ல. அப்புறம் நான் அதுக்கு என்னங்க, எனக்கு உங்களுக்கு முன்னாடி நிறையா பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க, நிறையா பேர் பழகிருக்காங்க. ஐயோ கடவுளே, நான் தான் சொல்கிறேன், நான் ஒப்பனாக சொல்லட்டுமா? சொல்லுங்கங்க. அதுதாங்க நான் சொல்லிட்டேன். அதுதான் என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அதான் சொல்லிட்டால உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நானா சொல்லணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல? நானா சொல்லணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? இல்லை, நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசலாங்கிறீங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிடலாம், ஃப்ரெண்ட்லியாக பேசிடலாம். ஓகேவா? ஓகே. நைஸ் டு மீட் யூ ராஜன். ஃபோன் நம்பரு? ஃபோன் நம்பர்லாம் இது. அம்மா நம்பரு? அம்மா நம்பர் மட்டும் தான் இருக்கு. அப்பா நம்பர் நான் நோட் பண்ணிக்கிறேன். அப்பா நம்பர் வேணும், அம்மா நம்பர் வேணும் கொடுங்க. ஆண்டி இருக்காங்களா? எனக்கு ஆண்டி தானே வேணும். அம்மா நம்பர்லாம் கொடுக்க மாட்டேங்க, எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா. சரி, உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நம்பர் கொடுங்க. என்னோட ஃப்ரெண்டு பிரியா தானே? நீங்கள் வேறு எதனா ஃப்ரெண்டு இருக்காங்களே? அதெல்லாம் நீங்கள் எங்கே? சரி, அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் வாங்கி தரீங்களா? அதெல்லாம் முடியாது. சரி, இந்த சம்பவம் உண்மையிலே உங்களுக்கு நடந்திருக்கா? இதமாரி நீங்கள் ஏற்கனவே இதில் புதுசாக எதாவது கலந்து அடிச்சு? அப்படிலாம் இல்லை, நிறைய மூவிஸு ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் அப்படியே பொண்ணு. நீங்கள் இதமாரி எல்லோரும் சுடிதாரில் நீங்கள் வந்து போகிறத பார்த்துருக்கீங்களா, இல்லை நீங்களே சும்மா யோசனை பண்ணி கதைப்படுறீங்களா? அப்படிலாம் இல்லை, நமக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குதுல்ல. இப்படிலாம் பண்ணோம், அப்படிலாம் போனோம், ஃப்ரெண்ட் ஹவுஸ் ஆர்ட் பண்ணோம், ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஹவுஸ் ஆர்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணணும் தான் ஆசை, வேறு எதுவும் இல்லை. அவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. லவ் எதுவும் கிடையாது. இல்லை இல்லைங்க, நல்ல பொண்ணு அமைஞ்சா லவ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, வீட்டில் அக்செப்ட் பண்ணால் ஒத்துக்கலாம். வீட்டில் அக்செப்ட் பண்ணால் உங்களுக்கு அங்கே எங்களுக்கு பிடிச்சிருக்குது. வீட்டில் அப்பா அம்மா ஒத்துக்குன்னா ஓகே தான். அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணிடுது? எல்லாம் டண்டனக்கா தான்.